என்ன மேனேஜர் என்ன சக்சஸ் நம்ம வக்கீல் ஐயா ஃபோன் பண்ணிருந்தாரு என்ன சொன்னாரு 5-6 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த நம்ம நில அபகரிப்பு கேஸ் அம்மா தயவால சக்சஸ் ஆயிடுச்சுங்க ஐயா அப்படியே ஆமாங்க ஐயா கொண்ட வர ஐயா வக்கீல் சார் வணக்கம் கேஸ் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க நம்ம பையனும் மருமகளும் குடைக்கால் போறாங்க பிறகு பேசுறேன் மீனாட்சி மீனாட்சி ஆ வரேங்க வா வா என்ன இவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கீங்க சேதியை கேட்டா நீயே மகிழ்ச்சியா இருவே என்ன நம்ம நிலத்து கேஸ் கோர்ட்ல நிலவியிருந்ததல்ல ஆமா எல்லா நிலத்தையும் வாங்கிட்டு ஏமாத்துனானே அந்த அயோக்கி பையன் கருணாகரன் வகையா மாட்டிட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா நீங்களும் தான் 5-6 வருஷமா அலைஞ்சிட்டு இருந்தீங்க நம்ம மருமக வந்த நேரம் பாத்தீங்களா கேஸ் நமக்கு சாதகமா வந்துருச்சு அம்மா சந்தோஷங்க மேல தான் இருக்கா ரத்னசாமி சார் ஐயாவும் அம்மாவும் கொடைக்கானல் போறாங்க காரை ரெடி பண்ணி லக்கேஜ் எல்லாம் ஏத்தி வை சரிங்க சார் என்னடா சந்தோஷ் என்ன தனியா உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு இருக்க நான் தனியா சந்தோஷமா இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா உன் சந்தோஷத்துக்கு என்னடா குறைச்சலுங்க உங்க சந்தோஷத்துக்காக தான் உங்க தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஆனா என் சந்தோஷத்துக்கு கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களாப்பா ஏய் சந்தோஷ் பழசு நினைச்சு குழப்பிட்டு இருக்காரு கடவனை இழந்து தவிச்சிட்டு இருக்க என் தங்கச்சி பொண்ணு கட்டி வைக்காம யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தையோட கட்டி வைக்க முடியும் அவ பிறக்கும் போதே உனக்குன்னு முடிவு பண்ணவர் உங்க தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களேப்பா முடிஞ்சு போன காதல் நினைச்சு கொண்டாட்டிகிட்ட மூஞ்சி காட்டாரு ஒழுங்கா வாழ கத்துக்க சரி சரி வா எல்லாம் கீழே காத்துட்டு இருக்காங்க போங்கப்பா வரேன் சந்தோஷ் குடைக்கால் எஸ்டேட்ல உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எஸ்டேட்டை பார்த்துக்க குறிப்பா கணக்கு வழக்கு இழப்பார் சந்தோஷ் பூஜா உடைய சம்சாரம் மூஞ்சி மூஞ்சி காட்டிட்டு இருக்காரு கொஞ்சம் சிரிச்சு பேசுப்பா டே சந்தோஷ் நீ ஒன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா அவன் கல்யாணமே வேண்டான்னு தான் சொன்னான் நாங்க தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் அதனால கொஞ்சம் வருத்தத்துல இருக்கான் எல்லாம் போக போக சரியாயிடுமா நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா சரிங்க அத்தை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் மா வரம்மா பாத்து வரேன் சரிம்மா கண்டேன் சீதரக் கண்டேன்
யுத்தம் செய்யுதே என் சின்ன இதயம், ரத்தம் சிந்துதே என் ரெண்டு விழியம், உன் நினைவலைகள் சுடுகிறதே கண்ணாடி பிம்பமாகி போறேன். நெஞ்சின் ஓரமாய் நெஞ்சின் ஓரமாய் மின்னல் வெட்டுதே மின்னல் வெட்டுதே, கண்ணின் ஓரமாய் கண்ணின் ஓரமாய் கண்ணீர் சொட்டுதே கண்ணீர் சொட்டுதே. ஐயா வந்தாங்க, ஐயா வந்தாங்க, கார்த்திக் சார் ஐயா வந்தாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சார் ஹாப்பி மேரிட் லைஃப் சார். சார் 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 இருங்க சார், இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு அதுக்குள்ள. செண்பகமா வந்துட்டேயா? நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, எப்பயுமே இப்படிதான், எல்லாம் போக போக சரியாயிடும். வாமா விளக்கேத்தலாம், வாமா உள்ள வாமா. என்ன கார்த்திக், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கூப்பிட்டு ஃபீஸ் கட்ட சொன்னாதான் கட்டுவியா? சாரி சார், எங்கள் அண்ணன் தான் சார் படிக்க வச்சுட்டு இருக்காரு, என்னன்னே தெரியல சார். கொஞ்ச நாளாக அவர் எனக்கு பணமே அனுப்புறதில்ல சார். இப்போ என் ஃப்ரெண்டு சந்தோஷ் தான் சார் என்னை படிக்க வச்சுட்டு இருக்கான். ஒரு செமஸ்டர்னா பரவாயில்ல கார்த்திக், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இப்படியே பண்ணுறிய. வாமா மாயா, உன் பேர் இந்த லிஸ்ட்ல இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்கும் சந்தோஷ் தான் ஃபீஸ் கட்டணுமோ? சார் படிப்பு விஷயத்தில் ஏன் சார் ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? கொஞ்சம் முன்ன பின்ன ஃபீஸ் கட்ட லேட்டானா என்ன சார் ஆகிடப்போகுது? சார் காசு இருக்க உடனே கட்டிடுவான் சார், இல்லாதவன் எங்கே சார் போவான்? நீங்கள் தான் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். என்ன சார் கார்த்திக் குடி புட்றா, உனக்கு மாயா ஃபீஸ் கட்டிடு. ஏய் சைடா மச்சான், மாயா ஹாஸ்டல்ல பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பேங்க் போய் பணம் எடுத்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. பரவாயில்லடா சந்தோஷ், நீ மட்டும் இப்படி பணம் கொடுத்து உதவலைன்னா எங்கள் லைஃபே வேறு மாதிரி ஆயிருக்கும்டா சந்தோஷ். ஏய் இதுக்கேண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எங்கள் அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காடா மச்சான், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் ரெண்டு பேருக்கு உதவுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். இல்லைடா சந்தோஷ், இதுக்கெல்லாம் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறனே தெரிலடா. கார்த்தி பணத்து கொடு. ஏண்டா உட்ரா. டாடா மாயா போய் ஃபீஸ் கட்டு, நீ கூட வாடா. சந்தோஷ் எங்கடா? வாடா. சந்தோஷ் ஏய் சூப்பராக இருக்குடா மச்சான், இப்படி ட்ரெஸ் பண்ணடா. டேய் எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுற என்ன? இது எதுக்குடா பொட்டு அலிடா? ஏய் ஆசிரியர் மேலே தூக்கி வரலாம், நல்லா வரு, நல்லா தூக்கி வரு, மேலே வரலாம், ஸ்டைலாகிடுறா.
வர. என்னடா ஹாலி சுத்தமா மாறிட்ட? சும்மா மாயா, நான் எங்க மாயா மாறினேன்? சந்தோஷ் தான் என்ன கூட்டு போய் கெட்ட பேய் மாத்திட்டான் மாயா. நீ மாயாவை கல்யாணம் பண்ணிட்டா, மாயா தான் அதிர்ஷ்டசாலி. இதை நீயே போய் சொல்லண்டா. இல்லைடா மச்சான், நான் அவகிட்ட போய் என் லவ் சொன்னு வச்சுக்குவேன். இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற உரிமையில தானே இப்படி கேட்குறான்னு என்னை தப்பாக நினச்சிட்டானா? ஏய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடா? சொல்லுடா சந்தோஷ். மாயா கிட்ட என் லவ்வை பற்றி கேட்டு சொல்கிறியாடா? சரிடா, நாளைக்கு நானே கேட்டு சொல்கிறேன்டா சந்தோஷ். ஓகே, தேங்க்ஸ்டா மச்சி. சார், இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஏய், முதல்ல சார்னு கூப்பிட நிறுத்துடா. எப்பவும் போல ஃப்ரெண்டாக அந்த மட்டும் பேசு, இல்லாட்டி பேசாது. சாரிடா மச்சான், கோச்சிக்காதரா. என்னடா இவ்வளோ சிகரெட் பிடிச்சி போட்டிருக்க? டே சந்தோஷ், என்னடா மனசே சரியில்லடா. டே சந்தோஷ், இன்னுமாடா மாயம் நினச்சிட்ருக்க? டே அதெல்லாம் மறந்துடுறா. மறக்கிறதா? மறக்கிற அளவுக்காக நானும் மாயம் லவ் பண்ணியிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசுகிற மாடா? சந்தோஷ், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுரா மச்சான். ஆனால் நீ மாயாவே நினச்சிட்டு இருந்தா உன்னை நம்பி அந்த பூஜாவோட வாழ்க்கை என்னடா ஆகுது? மாயாவை நான் லவ் பண்ண தெரிஞ்சுதான் எங்கள் வீட்டில் எனக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் வாழ்க்கையை பற்றி யாரும் கவலைப்படாதப்ப மற்றவங்க வாழ்க்கையை பற்றி நான் ஏன்டா கவலை பண்ணோம்? டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ். பூஜாமா வாங்கம்மா வாங்க. என்ன தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? ஆமா, நேத்தே ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கணுமே. இல்லக்கா, எதுவும் நடக்கல. ஏன்? கிட்ட போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு, முகம் பார்த்து கூட பேச மாட்டார். அப்புறம் எப்படிக்கா நடக்கும்? நேத்து சொந்த மன்னெல்லாம் இருந்திருப்பாங்க, அதனால ஐயா தயங்கிருப்பாரு. இன்னைக்குதான் யாருமே இல்லையே. நீ போய் சுண்டி இழு, எல்லாம் சரியாயிடும். என்ன அக்கா, நீங்களும் வரீங்களா? ஐயோ மண்டு மண்டு, ஃபர்ஸ்ட் நைட் உனக்கா எனக்கா? போ.
விஷயங்கள் செய்யாதே. விஷயங்கள் செய்யாதே. மேடு பள்ளம் தொட்டு போனால் தேகம் தங்காதே. மேலாடை சரிய செய்து காட்டே நீயோ போகின்றாய். பாலாடை தேகம் பார்த்து சரிந்தே நீயோ சிரிக்கின்றாய். நல்லதை செய்தாயே நீ நல்ல கதி போவாயே. இருவரின் நடுவினில் இனி இங்கு விலையில்லை போப்போ பூங்காற்றே. விஷயங்கள் செய்யாதே. மேடு பள்ளம் தொட்டு போனால் என் தேகம் தாங்காதே. என்னடா நைட் சமாச்சாரம்லாம் எப்படி? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலக்கா. ஏண்டா? அது பத்தில எதுவும் கேட்காதீங்கக்கா. சண்முகம், என்னடா நைட் நைட்னு பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? உனக்கு எதுக்கு? எதுக்கா நைட் சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்க தலைவர் கே பாக்யராஜ் சாரே சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமா, ரொம்ப முக்கியம் இந்த மூஞ்சுக்கு. அது அது நைட் நீ தண்ணி அடிச்சல்ல, அந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்ல கூடாதுன்னு சொல்லியும் நீ சொல்லிட்டியா? ஆமா. இந்த அப்படி நீ குப்பைய கொட்டிக்க.
ஏங்க இந்த பக்கம் வராதீங்க உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு செண்பகம் அம்மா தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு தல்ல என்ன இப்படி கோவப்படுறாங்களே இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சே மிஸ்டர் திலக் எஸ் சார் இந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளச்சாராயம் கட்டப்பஞ்சாயத்து சூதாட்டம் தீவிரவாத அச்சுறுத்தலே இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுலையும் அமைதி பூங்காவா மாத்தி காட்டுறதுலையும் அக்கறை கொண்டிருக்காங்க நம்ம சிஎம் எஸ் சார் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையா இருக்குங்கிறத இந்த கேஸ் மூலமா நம்ம காட்டணும் எஸ் சார் வித்இன் 30 டேஸ்ல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைலையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார் வெரி குட் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க் யூ சார் நடந்துட்டேன் உங்களுக்கு யாரை பார்க்கணும் ஐ அம் இன்ஸ்பெக்டர் திலக் கொடைக்கானல் இருந்து வரேன் உங்க மேனேஜர் சூர்யாவை பார்க்கணும் ஒரு நிமிஷம் சார் சார் நீங்க உள்ள போலாம் தேங்க் யூ மிஸ்டர் சூரி உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும் நீங்க சொல்ற பதில வச்சு தான் என்னால உங்க முதலாளியை கண்டுபிடிக்க முடியும் ஷூர் டெஃபினட்லி ஐ வில் கோஆபரேட் சார் உங்க முதலாளி ஈஸ்வர் எப்போ கொடைக்கானல் போனாரு ஐ திங்க் லாஸ்ட் மந்த் 5th போனார் சார் ஓகே மிஸ்டர் சூர்யா நீங்க இதுவரைக்கும் கொடுத்த தகவலே போதுமானது ஏதாவது தகவல் வேணா நான் உங்களை போன்ல கான்டாக்ட் பண்றேன்
ஜமா அக்கா என்ன பாருங்க என்கிட்ட அது வித்தியாசம் தெரியதா கண்ணெல்லாம் செவந்திருக்கு உடம்பெல்லாம் மெருகேறி இருக்கு பேச்சில ஒரு சந்தோஷம் தெரியுது கள்ளி நீ நினைச்சது நடந்துச்சு இல்லையா ஆமாக்கா நீ ஜெயிச்சிட்டடி சரி சரி சும்மா பேசிட்டீங்க காபி கொடுங்க வீட்டுக்கார எழுப்பணும்ல ஆடி பாவி ஒரு ராத்திரிக்கே வா என்னங்க காபி கொண்டு வந்திருக்கேன் அங்க வச்சிடு போ சாரி நீயா ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்க ஏங்க சந்தோஷா பாக்க வந்தங்க உள்ள குளிச்சிட்டு கர போங்க என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் இருக்கட்டும் வாடா கார்த்திக் ஹாய் எப்படா வந்த இப்போதான்டா வந்தேன் இன்னைக்கு என்னடா புரோகிராம் கிளம்புடா வெளிய போணும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொன்னே பண்ணியா காலையிலே பண்ணிட்டேன்டா வக்கீல் நமக்காக வெயிட்டிங் ஒரு நிமிஷம்டா ரெடி ஆயிட்டு வந்தார் சரிடா என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு கார்த்திக் கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா சரிங்க ஏ கார்த்திக் நில்டா இவன் எங்க இருப்பான் நீ சொல்லு அத்தை ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க என்னால வர முடியாது நீ வேறயா கூட்டிட்டு போ அத்தை கண்டிப்பா உங்கள தான் கூட்டிட்டு போ சொன்னாங்க ஏய் இப்பதான் சொன்னேன் என்னால வர முடியாதுன்னு எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ கிளம்பு டேய் அவன் வருவான் வாங்க வாடா இந்த மாதிரி எவ்வளவு பாத்துக்கிட்டு இருந்தாரு அக்கா ஓகே வாடா அத்தை ஓகே சே டேய் சொதப்பிட்டியாடா மச்சான் மொக்க வாங்கிட்டடா சே டேய் மச்சான் ரெட் ஒன்னு வருது பாருடா அது சூப்பரா இருக்கு ஏய் யாரா தட்டுறது அந்த ஃபிகர நான் தட்டுறேன் ஏய் இவன் தட்டறானடா பார்க்கலாம் எப்படி இருக்க பாரு அடக்கு இவன் என் வைஃப்டா Thank you.
வாடா. சரியாவே புரிஞ்சுக்கல. பெரிய செட்டப் போட்டு செண்பகத்தோட டூயட் பாடிட்டு இருக்கேன், குச்சியை விட்டு குத்திட்டியா? பண்ணி பயோல டூயட் வேற. எந்திரா எடுத்துட்டான். மீதிய நாளைக்கு கண்டினியூ பண்ணி. என்ன சொன்ன? டூயட். முகர கட்டிக்கு டூயட், அதுவும் செம்பகத்து கூட. அவ தோட சேசிருக்கா, போ போடா, கனவு கண்டானா. எனக்கு டேய், ஏன்டா அவங்களை இப்படி இன்சல்ட் பண்ணுற? டேய் விடா. டேய், நீ எங்கடா போற? எப்படி அழுதுட்டு போறாங்க பாடுறா. இரா சமாதானப்படுத்திட்டு போனுங்க. பை. ஹலோ. ஹலோ சார். ஐ அம் திலக். நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க. ஏகேஆர் எஸ்டேட் முதலாளியை பார்க்கணும். நான் தான் சார், சொல்லுங்கள். உங்கள் பேர்? சந்தோஷ். உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்கள் எஸ்டேட்டில் கார்த்திக்னு யாராவது இருக்காங்களா? கார்த்திக். வணக்கம் சார், என் பேர் தான் கார்த்திக். உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். இவரை தெரியுமா? தெரியும் சார். இவர் பேர் ஈஸ்வர்.
தேனியில பெரிய தொழிலதிபரா இருக்காரு சார். இவர் இந்த எஸ்டேட்டுக்கு வந்திருக்காரா? இல்ல சார், அவர் எங்க எஸ்டேட்டுக்கு வரல, பக்கத்துல இருக்க செட்டேர் எஸ்டேட் தான் வாங்க வந்தாரு. அவர் இங்க வர வச்சது நான் தான் சார். அவர் அந்த எஸ்டேட்டை வாங்கினாரா? இல்ல சார், அந்த எஸ்டேட் பிசினஸ் விஷயத்துல ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு, அதனால ஈஸ்வர் அந்த பிசினஸ் முடிக்காமலே திரும்பி போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அவர் எங்க போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், அதை பத்தி எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஏன் சார், என்னாச்சு? பிசினஸ் விஷயமா வந்தவர் திரும்பி தேனி போகல. அவர் கம்பெனி மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதை விசாரிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் சந்தோஷ், இந்த கேஸ் விஷயமா ஏதாவது தகவல் வேணும்னா உங்க மேனேஜரை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். கார்த்திக், அந்த பிசினஸ்ல அவங்களுக்குள்ள ஏதாவது கைகலப்பு ஏற்பட்டுச்சா? இல்லைங்க சார், வெறும் வார்த்தையில தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே. என்னடா இதெல்லாம்? டேய், எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாதுடா. சந்தோஷ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்டா. பெரிய மன்மதராச தனுஷ் இவரு. ஏய் பூஜாமா, பெட்ரூம்ல எதையோ பார்த்து பயந்துட்டாங்களாம், போய் பாரு. என்னமா என்ன பேசிட்டு உள்ள போய் பாருடா. ஏய் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளுற? இங்கதான் யாரும் இல்லையா, எதை பார்த்து பயந்தாங்க அம்மா? யாரா எங்க அம்மாவை பயமுறுத்தினது? சரியான ஆம்பளை இருந்தா நேர்ல வாடா, ஒரு கை பாப்போம். எதை பார்த்தா பயந்தாங்க? என்னமா இது? நான் தான் சொன்னேன்லக்கா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. என்னடா தெரியலடா. வாங்க இன்ஸ்பெக்டர். உங்க பங்களாக்கு போயிருந்தேன், நீங்க எஸ்டேட் பங்களால இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு சின்ன குழு கிடைச்சிருக்கு கார்த்திக், அதை பத்தி விசாரிச்சு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. அந்த செட்டியாருக்கும் ஈஸ்வருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புல ஈஸ்வரை நீங்க தான் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா சார், ஈஸ்வரை நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டு போனேன். அப்போ நான் எப்பயாவது பேசி முடிச்சிடலான்னு பணத்தோட வந்தா இந்த பேசுறத பார்த்தா பிசினஸ் முடியற மாதிரி தெரியலையே. சாரி ஈஸ்வர், நான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல பார்ட்டியா சொல்றேன்,
செட்டியார் இப்படி பண்ணுவார்னு நான் கூட நினச்சி பார்க்கல ஈஸ்வர். என்ன ஈஸ்வர், இப்போயே தேனி கிளம்பிட்டீங்களா? இல்லை கார்த்திக், கொடைக்கானல் எனக்கு ரெண்டு மூணு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் நைட்டுக்கு தான் கிளம்புவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க ஈஸ்வர், மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே பாய். ஈஸ்வர் கடைசியாக போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார, ஃபோன் பண்ணாரா? இல்லை சார், ஃபோன்லாம் எதுவும் பண்ணல சார். கார்த்திக், இந்த கேஸில் முழுக்க முழுக்க சந்தேகம் உங்கள் மேலே தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் சார். பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை இந்த கேஸில் விசாரிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர், என்ன விசாரிக்க சொல்லிட்டு மாட்டீங்க? நான் இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல சந்தோஷ். எங்கள் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். நான் வரேன். நாளைக்கு என்ன குள்ளமணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, நானும் பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் வளரவே இல்லையே. நான் வளர்ந்து இருந்தா தான் உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேனே. நான் வளராதனாலதான் கோயில் குளமா சுத்துறேன். சுத்து சுத்து, நல்லா சுத்து, அப்படியாவது வளருவியான்னு பாப்போம். ஆமா, சாமியார் இருக்காரா? சாமியார் இருக்காரு, பூஜை பண்ணிட்டு இருக்காரு. முடியும் தருவாய் தான், வாங்க போலாம். வாமா, வாங்க வாங்க வாங்க. சாமி, செம்பர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சாமி. வாமா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் சாமி. ஆமா, என்னம்மா வேண்டுதல்? சாமி, இது எங்க முதலாளி அம்மா,
அடிக்கடி நம்ம பங்களால எதையோ பார்த்து பயந்துடுறாங்களாம். அதுவும் இல்லாம நைட்டு 11 மணிக்கு அழுகுற சத்தம் கேக்குதா. இதனால அவங்க கணவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா சாமி, என் கணவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பங்களால இருக்க எல்லாருமே எந்தவித பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் சாமி ஏதாவது வழி செய்யணும். இந்தாத்மா, இது கோயில் பூஜைக்காக எடுத்துக்கிட்டு வந்த சங்கம்மா. இந்த சங்குக்குன்னு ஒரு மகிமை இருக்குமா. இந்த சங்கை கொண்டுகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு வேண்டிக்கிட்டு வாமா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்தாம்மா. எந்த காரணத்தை கொண்டும் என் கணவருக்கு எந்த வித ஆபத்தும் வராம நீ தான் பக்க துணையா இருந்து அவரை காப்பாத்தணும். இனிமே ஐயாக்கும் உனக்கும் எந்த தீங்கும் வராதுமா. கத்தி மாமச்சான், கெட்டியாடா, என்னடா சொன்னா? சாரிடா சந்தோஷ், மாயாவே வந்திருக்காடா. எங்கடா? உன் பின்னாடி தான் நிற்கிறா, நீயே கேட்டுக்கடா. ஏ கார்த்தி! சந்தோஷ், கொஞ்சம் திரும்புறியா? சாரி மாயா, இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ள இருந்ததான் கார்த்திக்கிட்ட நான் கேட்க சொன்னேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏத்துக்காது உன்னோட விருப்பமாயா. கொஞ்சம் திரும்ப சந்தோஷ், ப்ளீஸ். இதுல ஏதாவது தப்புனா என்னை மன்னிச்சிருமாயா? ஐ லவ் யூ சந்தோஷ். You want to be with you.
எனக்கே படைச்ச எனக்கே படைச்ச தேவ தேவதை நீதானா என்னையே நினைச்ச என்னையே நினைச்ச வானவில் மழை நீதானா வண்ணத்து பூச்சிகள் கும்மாளம் நெஞ்சிலே நினைவெல்லாம் நிறத்தூரல் சிந்தும் காலம் வானத்து மீன்களின் ஒலிஜாலம் கண்ணிலே கனவெல்லாம் மின்சாரம் பாயும் நேரம் ஒருமுறை பூக்கும் காதல் விதைகள் மறுமுறை வாழ்வில் பூக்குமா இலையுதிர் காலம் இதயத்தில் ஏது காதல் காலம் போயாதே எனக்கே படைச்ச எனக்கே படைச்ச தேவ தேவதை நீதானா என்னையே நினைச்ச என்னையே நினைச்ச வானவில் மழை நீதானா என்னடா இதெல்லாம் எனக்கு தெரியண்டா நீ மாயாவ மனசுல வச்சுதான்டா இப்பலாம் பண்ணிட்டு இருக்க டேய் சந்தோஷ் அவளை மறந்துடுறா ஏய் மாயா எங்க தான்டா இருக்கா சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் அதையே பேசாதரா சந்தோஷ் டேய் நீ அவளை மறந்துட்டு ஆஃபீஸ் விஷயத்தில் கவனத்தை செலுத்துறா சந்தோஷ் அப்போதாண்டா உன் லைஃப் நல்லா இருக்கும் போட அதான் என் வாழ்க்கையை மாத்திட்டான் இப்படியே விரத்தியாவே பேசிட்டு இருக்காரா அங்கே என்னடானா அப்பா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி சந்தோஷ் என்ன பண்ணுறான்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாரா நீ என்னடானா இங்கே இப்படி நடந்துக்கிறேன் மறுபடியும் அப்பா ஃபோன் பண்ணா நான் என்ன தாண்டா சொல்கிறது டேய் உன் நல்லது தாண்டா சொல்கிறேன் கொஞ்சம் மாறுடா சந்தோஷ் ஆஃபீஸ் விஷயத்தில் கவனத்தை செலுத்துறான் காலையிலேருந்து உட் ஃபேக்டரிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க போய் அதை பார்க்கலாம் வாடா வாடா பங்களால யாருமே காணோம் டே வரதா இங்க வா ஐயா சொல்லுங்க ஐயா எங்கடா எல்லாரும் எங்க போயிருக்காங்க பங்களாவில் யாருமே காணோம் ஐயா செண்பகமும் நாச்சிமுத்தும் மார்க்கெட்டு போயிருக்காங்க ஐயா இப்பதான் வெளியே போனாரு பூஜா அம்மா இப்பதான் தோட்டத்து பக்கம் போனாங்க சரி சரி நீ போய் கேட்ல நில்லு சரிங்க ஐயா மேடம் மேடம் மேடம்
எப்படா இப்படி படுத்துறகா என்னன்னு தெரியலடா தோட்டத்துக்கு பக்கம் மயங்கி கிடந்தாங்க மயங்கி நான் தான் கொண்டு வந்து படுக்க வச்சேன் பூஜா பூஜா வீட்டுல எங்கடா போறாங்க தெரியலடா நான் வரும்போது யாரு பூஜா பூஜா போடா போய் டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்டா சரிடா You are normal, Pooja. Santosh, happy news. நீங்க அப்பா வாங்க போறீங்க. Santosh, congrats, da. எடுத்துக்க பூஜா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடு சந்தோஷ் நீங்க அப்பா வாங்க போறீங்க Care of your health. போலாம் மேடம். வாங்க. வாங்க மேடம். வரேன் சந்தோஷ். ஓகே டாக்டர். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்க அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. அத்தை கிட்ட பேசுறேன். பேசி பேசி. ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மா, நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அத்தை. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன் அத்தை. சந்தோஷமான விஷயமா? என்னமா? அத்தை உங்க பையன் அப்பா ஆக போறாரு. நீங்க பாட்டி ஆக போறீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இது எத்தனாவது மாசம்? மூணாவது மாசம் டாக்டர் சொன்னாங்க அத்தை. ஷே சந்தோஷ் உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லிக்க. ஏய் கல்யாணம் நாளிலிருந்து என் சுண்டுவல் நெகமாவது மெலப்பட்டிருக்குமா அப்புறம் எப்படி நீ கர்ப்பமான என்னங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி போய் என்னன்னு கேளுங்க ஏய் கடைசியா என்ன சொல்றேன் பா இந்த ஆயிரம் தடவை கேட்டாலே பதிலே தான் பா கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு இதுவரைக்கும் நீ பூஜாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்க அவ கற்பமானதுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொன்னா நம்ம குடும்பக்கு ஒரு வெண்ணாகிறது இல்ல ஊர் உலகத்துல தான் என்ன சொல்லுவாங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க பூஜாவை நீங்க நல்லா தான் வளர்த்திருக்கீங்கம்மா ஆனா ஐயா தான் ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறானே எனக்கு புரியலம்மா என்னமா சொல்ற சந்தோஷ் சில நேரத்துல பூஜாக்கு அவனுக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்றான் ஆனா அவன் காதலிச்ச பொண்ணு மாயாவை மறக்க முடியலன்னு சொல்றாங்க ஐயா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலங்க ஐயா அப்படினா அந்த மாயோட தொடர்பு இன்னும் அவனுக்கு இருக்கா ஆமாமா அவங்களுக்குள்ள அப்படி இப்படி இருக்கிறது உண்மைதான் அத பூஜாமாவே என்கிட்ட சொல்லிருக்காங்கம்மா செண்பகம் நீ இப்ப கற்பத்து கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா மாயாவை அவன் இன்னும் மறக்கலன்னு நானும் நினைக்கிறேன் அப்புறம் ஐயா இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சந்தோஷ் சார்கிட்ட சொல்றாதீங்க ஐயா என்ன தப்பா நினைப்பாரு போட நான் சொன்னேன்னு ஐயா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா ஏங்க இங்க பாருங்க நம்ம மருமக பூஜா மேல எந்த தப்பும் கிடையாது சந்தோஷ் அவன் காதலிச்ச பொண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை அவன் இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம அவளோட சேர்த்து வச்சிருவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ என்னமோ முடிவே அவன் என்னதான் சொல்றான்னு போய் கேளுங்க கேக்குறேன் நீ சந்தோஷ் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்கடா இப்படி எல்லாம் பண்ணுனா நீ காதலிச்ச மாயாவை உன்னோட சேர்த்து இருப்பேன் பாக்குறியா ஒரு காலம் நடக்க நீ என்னைக்காவது பூஜாவுக்கு துரோகம் செய்ய நினைச்ச அதை நான் மன்னிக்க மாட்டேன் வா இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீங்க ஒரு புது பிரச்சனை உருவாக்காதீங்கப்பா முடிஞ்சா அந்த பிரச்சனை தீத்து வைங்க உங்க வேலையை பாருங்க என் வேலையை பார்க்கவா சரிடா நான் போறேன்
நீ ஒன்னு கவலைப்படாதம்மா. ஆ நாம போலாம். அவங்க புருஷம் உண்டாடி பிரச்சனை, அவங்களே பாத்துக்குவாங்க. நாமையும் தலையிட்டுக்கிட்டு போலாமா? போலாம். பூஜா நீ எதுக்கும் கவலைப்படாத, வரட்டுமா? உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். உடம்பு பாத்துக்கோமா. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? இல்லாதப்போ யாராவது பங்களாக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அந்த மாதிரி யாரும் வரதில்லைங்க ஐயா. பூஜாமா யார்கிட்ட போன்ல பேசி பார்த்திருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் தானே கூட இருக்கேன். ஏன் ஐயா? ஒண்ணும் இல்ல, உங்க வேலையை பாரு. சந்தோஷ், நான் சொல்றேன் தப்ப நினைக்காதரா சந்தோஷ். நீ கோபத்துல எதனா முடிவெடுத்தினா அது உனக்கு ஆபத்தா தாண்டா போய் முடியும். பூஜாவோட கர்ப்பத்துக்கு நீ காரணம்ல நீ சொல்ற, ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் நீ தான் காரணம்னு சொல்கிறாங்க. இல்லைடா, உனக்கே தெரியாமல் எதனா நடந்திருக்கலாம்ல. இப்போ நீ கூட என்ன நம்பலையாடா? என்னை சுற்றிருக்க எல்லாமே பூஜாக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் எது பேசினாலும் உனக்கு தப்பாக தான்டா தெரியும். நீ முதல்ல கிளம்புடா, வா வெளியே போயிட்டு வரலாம். வா, இங்கேயும் வரலடா. ஏய், நான் சொல்கிறத கேளுடா. நீ இங்கே இருந்தீன்னா நடந்தே நினச்சி வருத்தப்பட்டு இருப்படா. அதெல்லாம் மறக்கணும்னா நீ என் கூட வாடா.
என்னடா ஆச்சு உனக்கு? போடா போதும் ஓவரா இருக்கும் நினைக்கிறேன். ஏய் சந்தோஷ், அங்கதான் சோகமா இருந்தா நீங்க கூப்பிட்டு வந்தேன், இங்க வந்தோம் இப்படி அசிங்கப்படுத்துறியடா. போடா, மாயாவ பாக்கணும்டா. டேய் மாயாவ பாக்கணும்டா, பாக்கணும்டா, பாக்கணும். டேய் போடா எழுந்துடா. காதல் விஷயம் உன் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா சந்தோஷ். அப்போ மாயா என்கிட்ட வந்து அழுதா, உனக்கு கல்யாண தேதி நிச்சயம் ஆனவுடனே அவள் தற்கொலை பண்ணிக்க போயிட்டாடா சந்தோஷ். நான் தான் அவளை காப்பாற்றி என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சேன்டா. எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாடா. இப்போ நீ கொடைக்கானல் வந்த விஷயம் கூட நீங்கள் தான் இருக்கான்னு அவகிட்ட சொன்னண்டா. ஆனால் அவள் என் கூட தான் இருக்கன்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாடா. எனக்கு வேறு வழி தெரியலடா சந்தோஷ், என்னை மன்னிச்சிட்றா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் தனியாக பேசுனேன், நான் வெளியே இருக்கேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கியோ என்ன பண்ணுறியோன்னு ஒவ்வொரு நாள் நினச்சி கவலைப்பட்டிருந்தேன். ஆனால் நான் உன்னை மறக்கலாமாயா. கார்த்திக் வந்து சொன்னாரே, நீ இன்னும் என்ன மறக்கலன்னு, அது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. சரி, இனிமேலாவது என்னையே நினைச்சிட்டு இருக்காம உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கமாயா. அப்ப நீ என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அது என்னால முடியாத சந்தோஷ். நீ வாழ்றத பார்த்தாவது நான் சந்தோஷமா இருந்துடுறேன். மாயா நீ இப்படியே இருந்தீனா என்னால நிம்மதியா வாழவே முடியாது. அப்ப உன்னால எனக்கு வாழ்க்கை தர முடியுமா? மாயா, நீ இல்லாத வாழ்க்கையே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்தோஷ். ஏய் சந்தோஷ், ஏய் சாரிடா, சாரி, நான் வெளியே இருக்கேன்டா. ஏய் ஒண்ணுலடா மாயா, வர மாயா.
நான் சந்தோஷ டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சந்தோஷ் ஐயா நைட்டு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருப்பார் போல இருக்கு. நான் நைட்டு 11 மணிக்கு ரவுண்ட்ஸ் போனேன், பங்களாக்கு பேக் சைடு மயங்கி கிடந்தாரு. நான் கொண்டு வந்து சோபாவில் படுக்க வச்சுட்டேங்கய்யா, தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் எந்திக்கல. எங்கே வில்தான் சொன்னேன்? பாலடஞ்சா பங்களாக்கு பேக் சைடுங்கய்யா. சரி சரி, இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நீ போ. சரிங்கய்யா. வாமாயா. இவையே அங்கே போனான். சந்தோஷ், சந்தோஷ் எழுந்துடுறா. என்னடா ஏய், யார் வந்திருக்கான்னு பாருடா. என்னடா, நான் பார்த்துக்கிறேன்டா. செண்பகம்மா சார், இங்கே வாங்க.
இவங்க என் அக்கா பொண்ணு சரோஜா. வணக்கம்மா. வணக்கம். பூஜை அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்திங்க. வாமா போலாம். டேய் ஏய், ஏதோ பிரச்சனை இருப்புதுரா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதரா, நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷ், நேற்று நைட்டு நீ ஓவராக தண்ணி அடிச்சியா? இல்லையடா. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. மஞ்சளணிந்து குங்கும சூடும் மங்கை, புது மல்லிகை பூவை பின்னி எடுத்த நங்கை. இவங்க நம்ம கார்த்திகோட அக்கா பொண்ணா, உங்களை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு சரோஜா. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு என் மாமா கார்த்திக் சொன்னாரு. ஆமா. இது எத்தனாவது மாசம்க்கா? மூணாவது மாசம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். என்னமோ, நீ வந்தது எனக்கு கொஞ்சம் தெம்பாவே இருக்கு. நான் இங்க தனியா இருந்து இருந்து எனக்கு போர் அடிக்குது. இனிமே பாருங்கக்கா, உங்களுக்கு போரே அடிக்காது. சரி சரி, நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் காப்பி கொண்டு வரேன். ஓகே, அப்படிதான். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. மே கமிங் சார். ஆ வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செக் போஸ்ட் விசாரணைக்கு போனீங்களே, ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணிட்டுருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே சார். வாங்க சார். வண்டி ஸ்கார்பியோ, வண்டி நம்பர் TN60AM9994 சார். வண்டி மேலே போனதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். கீழே வந்ததுக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைங்க சார். கிளியராக செக் பண்ணிட்டேங்க சார். செக் போஸ்ட் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க சார். அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குங்க சார். ஓகே, நீங்கள் கண்ட்ரோல் ரூம் போங்க. எஸ் சார். நான் இதை செக் பண்ணிக்கிறேன். சந்தோஷ், கொஞ்சம் கூட பேசணும். வீட்டில் எல்லாம் இருக்காங்க, பார்த்தா பிரச்சனையா இருமாயா? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசையும் கூட. உனக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். சரிமாயா, யாராவது வந்தா பிரச்சனையா இருப்பது, நீ வெளியே போ. நான் மாயா இல்ல சரோஜா, அதை மறந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஓகே, யாராவது வந்தா பிரச்சனையாயிரும், நீ கிளம்பு. ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, யாரும் வந்திருக்காங்க. சந்தோஷ், என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? ஏன் முகலாம் எடுத்திருக்கு? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? மாயா, இங்க என்ன பண்ற? டேய் சந்தோஷ், என்னடா இதெல்லாம்? நான் அவகிட்ட எத்தனை தடவை சொன்னேன்டா, அவதான் உள்ள வந்து கதவு பூட்டிட்டா. சரி சரி, இதுவும் நடக்கலல்ல. இங்க பாரு மாயா, கொஞ்ச நாள் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிற வரலாம் வச்சுக்காத. போ. சரிடா சந்தோஷ், நான் கிளம்புறேன். எங்கடா போற? வீட்டுக்கு போறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உள்ளவா. ஏய், டயர்டா இருக்கடா, ட்ரெஸ் எல்லாம் வேற மாத்தணும்டா. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு நாள் கூட என் கூட தங்க மாட்டேன். உனக்கு ட்ரெஸ் தாண்டா வேணும், நான் தரேன்டா. டேய், நான் சொல்றது வாடா. ஏய், வரேன்டா வரேன்டா. மச்சான், நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா, அதுக்கு தான் இந்த ட்ரீட். என்னடா விஷயம்? நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன் மாயா, இன்னைக்கு என் வீட்டில்டா. அது உன்னாலதான்டா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஸ்டார்ட் பண்ணுறா மச்சான். எங்கயா
ஒருத்தன் குடிக்காம உட்கார்ந்துருக்கானே, ஒரு வார்த்தை குடிக்கிறியான்னு கேக்குறீங்களா? நீ தானா குடிக்க மாட்டேன்னு சொன்ன? ஐயா இதுலதான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இதுல குடிக்க மாட்டேன்னு சொன்னனா? அடப்பாவி, டேய் பாத்துடா அளவா குடிடா. ஐயா இதுல குடிச்சாதான் கணக்கு தெரியாது, இதுல குடிச்சா கணக்கு தெரியும்ல. சந்தோஷ், என்ன சந்தோஷ்? என்னடா இங்க வந்து படுத்துருக்க? ஏய் நான் எப்படி இங்க வந்தேன்? நீ எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியலையா? நீ வரலடா, நீ அடிச்ச சரக்கப்படி. டேய் நானா அந்த அளவுக்கு சரக்கடிச்சேன்? போடா போய் குளிச்சு ஆபீஸ் கிளம்பா. வா போய் அவனுக்கு காஃபியை கொடு, போதை தெரியட்டும். மாயோ ஒரு நிமிஷம், உதட்டில் என்ன காயம்? கிச்சன்ல இடிச்சுக்கிட்டேன். பத்து வேலை செய்யமாயா. ஏய் உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நைட் என்ன காரியம் பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ணமாயா இப்படி கோவப்படுற? நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், என்ன கழுத்து நெரிச்ச கொள்ள பார்த்தேன், கொஞ்சம் விட்டுருந்தா கொண்டப்படா. யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்டா இப்படி பண்ற? நீயாவது என்ன தடுத்திருக்கலாம் மாயா. எங்க விட்ட? இங்க பார், சாரி மாயா, இனிமே இப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கற மாயா. சரோஜா நாங்க கோயிலுக்கு போறோம், நீயும் வாமா. இல்ல நான் வரலக்கா. வாமா போயிட்டு வரலாம். இல்லக்கா எனக்கு மூணாவது நாள். அதான். ஓ சரி சரி. ஐயாக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அப்புறமா அவருக்கு நீ எடுத்து கொடுத்துருமா? சரிங்க. சரிம்மா வாமா. மாதிரி இருக்க வீட்டுல எங்க போயிட்டாங்க? பூஜாவும் செண்பகமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏமாயா கண் கலங்கிட்டு இருக்க? இந்த பொண்ணுக்கோ என்ன மாதிரி நிலைமை வரக்கூடாது? என்ன சொல்ற? என்ன பண்ண சொல்ற?
எனக்கு ஒரு சின்ன ஆசை சந்தோஷ். நான் சாகிறதுக்குள்ளாத நிறைவேற்றி வை சந்தோஷ். மாயா எதுக்கு கதவு சாத்துற? ப்ளீஸ் சந்தோஷ். உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை சந்தோஷ். எந்த உரிமையாவது எனக்கு கொடுப்பியா? சந்தோஷ் என்னடா பண்றீங்க? ஒண்ணு இல்லடா மாயா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்துக்காதன்னு. போ. சந்தோஷ் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதரா சந்தோஷ். நான் வரேன்டா. என்ன மாயா எமோஷன் ஆயிட்டியா? மறந்துடாத மாயா, நீ பழகு மாயா. வேணான்னு சொல்லலை, ஆனால் என் கருணத்து கொண்டும் எல்லையும் மீறாத மாயா. வரட்டுமா மாயா? Maya! Maya!
இந்த நிலைமைக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா. எப்பயுமே தைரியமா இருக்க நீ, எப்படி மாயா தற்கொலை முயற்சிக்கு போன? அவன் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல் மாயா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சந்தோஷ் தான் மாயா உன்னை ஏமாத்திட்டான். ஆனா நானும் உன்னை கைவிடல மாயா. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா மாயா, நான் உன மனசார காதலிச்ச மாயா. நான் என் காதல உன்கிட்ட சொல்ல வரும்போது சந்தோஷம் அவன் காதல என் மூலியமா உன்கிட்ட சொல்ல வச்சிட்டான் மாயா. அப்ப நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாயா. அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் நம்ம ரெண்டு பேர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் போட்ட பிச்சை தானே மாயா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ எப்படி மாயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷம் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்போம் மாயா. ஆனா அவன் உன்னைய ஏமாத்திட்டான், என்னையும் ஏமாத்திட்டான் மாயா. இப்ப உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பணக்காரனுங்க புத்தியே இப்படிதான். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல மாயா. நீ மட்டும் மனசு வச்சினா நம்ம சந்தோஷமா வாழலாம் மாயா. இப்ப என்ன செய்யணும் கார்த்திக்? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு மாயா, என்கிட்ட அறிவு இருக்கு. நம்ம ரெண்டு பேர் திறமைய ஒன்னா செஞ்சா நம்ம வாழ்க்கையில பணன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்காது மாயா. இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்க மதியில நாமளும் நல்ல அந்தஸ்தோட வாழலாம் மாயா. புரியுதா மாயா? பூஜமா சொல்லுங்கக்கா. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க. சரோஜாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஏங்கா? நேத்து ராத்திரி ஐயாவும் சரோஜாவும் அவளோட ரூம்ல தப்பா நடந்துகிட்டாங்கம்மா. ஆனா ஐயா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உங்களுக்கு இது மட்டும்தான் அக்கா தெரியும். எனக்கு அந்த சரோஜா யாருன்னு நல்லாவே தெரியும். யாருமா? உங்க ஐயா காலேஜ்ல லவ் பண்ண மாயா தான் இந்த சரோஜான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏமா சும்மா இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வர்மா தான்க்கா. ஆமா, அந்த மாயா தான் சரோஜான்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நாள் அவரோட பர்ஸ்ல அவளோட போட்டோ பார்த்தேன். அதுல ஐ லவ் மாயான்னு எழுதியிருந்ததுக்கா. ஐயோ, இந்த உலகத்துல யாருக்குமே வராத கொடுமை உனக்கு வந்திருக்குன்னு நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. விடுங்கக்கா, அவருக்கு அதான் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஹலோ கார்த்திக். சொல்லு மாயா. நேத்து ராத்திரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததே. என்ன விஷயம் மாயா? உன் பிளான் படி சந்தோஷ் என் வலையில விழுந்துட்டான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. மாயா, என் திட்டப்படி எனக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது மாயா. அதை நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்றது மட்டும் செய் மாயா. சரி கார்த்திக். அப்புறம் எதுவும் எல்லையுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. சரி ஓகே. சந்தோஷ் என்னை ஏமாத்திட்டான்னு இங்க வந்தேன். ஆனா இன்னும் அவ என்னையே நினைச்சிட்டு இருக்கா. நான் கார்த்திக் சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கனே. நான் போற பாதை சரியா தப்பான்னு எனக்கே தெரியல.
வரதா ஏன் அழுகுற ஐயா? ஒரு மணி நேரமா கைய பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாயா? ஏய் ஐயா, என்னடா பண்ற? நான் என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்கய்யா. என்னது? இங்க இருந்து இப்படியே போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்கய்யா. அப்படியே டேன் ஆகி கீழே வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கய்யா. எப்படி பார்த்தாலும் மூணு மணி நேரம் ஆகும். இவன் கம்ப புடிச்சு புடிச்சு கைரேகையா அழிஞ்சு போச்சியா? பாத்ரூம் போனா கம்ப பிடிக்கிறான், ரோட்ல நாய் போனா கம்ப பிடிக்கிறான், செண்பகத்தை பார்த்தா இன்னும் கம்ப இறுக்கி பிடிக்கிறான். ஐயா, இவன் கையே எப்படி இருக்க, இவன் புடிச்ச கம்பு எப்படி இருக்கும்? ஐயா, உங்க கையை காமியா. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, பாத்துக்க. உன் கையை காமி. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, நீயே பாத்துக்கோ. தம்பி. வணக்கம் சார். பெட்ரோல் அடிக்குது என்னன்னு பாரு. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் பாரு. ஓகே. சார் ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஹலோ. சொல்லுங்க சார். ஏட்ட டேபிள்ல ஈஸ்வரோட ஃபைல் இருக்கும், அதுல அவரோட கார் நம்பர் என்னன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க. ஓகே, வேற ஏதாவது தேவை ஃபோன் பண்றேன். ஓகே சார். ஏய், இங்க வா. என்னங்க சார்? உங்க மேனேஜர் எங்க? இங்கதான் சார் இருக்காங்க. அவரை உடனே வர சொல்லு. என்னங்க சார்? ஆமா, இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு சார்? இங்க 1000 வண்டி வரும் போகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்றேன், இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? ஸ்டேட் மேனேஜர் கார்த்திக் சார் தான் சார் வண்டியை கொண்டு வந்து விட்டு போனாரு. கர்மத்தெல்லாம் உன் கண்ணால பாக்கலாமா? என்னதான் இருந்தாலும்
காது வச்ச பொண்ணுகிட்ட கிடைக்கிற சந்தோஷம் என்கிட்ட கிடைக்காது இல்லக்கா. அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். எப்பதான் ஐயா உன் அன்பை புரிஞ்சு பரவ தெரியலம்மா. நான் அன்பு காட்டுறதுக்கு தான் எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்காரு இல்லக்கா. எனக்கு அதுவே போதும். நீங்க போய் படுங்கக்கா. பெரிய மனுஷன் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை வேணாமா? ஆமா விடிஞ்சு இவ்வளவு நேரமாச்சு, நீ இப்பதான் பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்த ஐயா கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவோம். உன் வேலை இங்க மட்டும்தானே, பங்களா பக்கம் அடிக்கடி வர, ஒருவேளை செண்பகத்தை ரூட்டு உரியா என்ன? பார்த்து நடந்துக்க, அது நம்ம ஆளு. என்ன அட்டா மூஞ்சியா ஆலையும் பாரு. டேய் முத்து நில்றா. என்ன பத்தி சொன்ன சரி, என் கம்ப பத்தி சொன்ன சரி, என் கையில ரேகையே இல்லைன்னு சொன்ன அதுவும் சரி, ஆனா எனக்கும் செம்பவத்துக்கும் லிங்க் இருக்குன்னு சொன்னியே அதான் சரியில்லை. இன்னொரு வாட்டி சொன்ன குப்பைக்கு பதில் நீ தான் போவே, போடா. ஒரு நல்ல ஃபிகரோட சொன்னாலும் பரவாயில்ல, செம்பகத்தோட லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டானே. என்னக்கா வந்துட்டாரா? இல்லம்மா இன்னும் அவர் அங்கதான் இருக்காரு. வாங்கக்கா போய் பார்க்கலாம். அக்கா எனக்கு ஒரு கப் காஃபி. உன் மூஞ்சிக்கெல்லாம் காபி ஒரு கேடாடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. சி என்னக்கா இப்படி பேசுறீங்க? வாயை மூடி. ஐயா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக பூஜாமாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ சும்மா இருமா, இவளுங்க எல்லாம் காதலிக்கிறதே சுகத்துக்காக தான், அதான் இங்க கிடைக்குதே தாராளமா. இவளுக்கு என்ன செண்பகமா? என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க ஐயா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஐயா. நானா? நான் என்ன பண்ண? மறுபடியும் போய் சொல்லாதீங்க ஐயா. நேத்து ராத்திரி நீங்களும் சரோஜாவும் கூத்தடிச்சத நாங்க பார்த்தோம். செண்பகமா என்ன பேசுறீங்க? செஞ்ச தப்ப மறைக்காதீங்க. அப்படி இல்லனா எதுக்கு சரோஜா ரூம்ல இருந்து வரீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. மறுபடியும் மறைக்கறீங்க. நீங்க காலேஜ்ல காதலிச்ச பொண்ணு இந்த மாயாதான் சரோஜான்னு தெரிஞ்சு போச்சு. செண்பகமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. சரோஜா என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க? நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு ஐயா கிட்ட சொல்லு. ஏன் சந்தோஷ் மறைக்கிறேன்? எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஒத்துக்கோ. ஏ மாயா சந்தோஷ் நினைச்சு நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன மாயா என் திட்டம் எல்லாம் வீணா போச்சா?
கார்த்திக், எதுவும் வீணா போகல. நீ அங்க போய் சந்தோஷ்க்கும் எனக்கும் தப்பு நடந்தது உண்மைதானு சொல்லு. அப்பதான் உன் திட்டம் சரியா நடக்கும். இதுக்கு மேலையும் தாமதிக்காத கார்த்திக். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சரி கார்த்திக், என்ன இதெல்லாம்? இது நான் அப்புறம் சொல்றேன்மா, நீ வா. என்னடா கார்த்திக், என்ன கேட்டு இருக்க நீ பேசாம நிக்கிற? நீ நிக்கிறத பார்த்தா நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? ஆமாடா சந்தோஷ். என்னடா சொல்ற சந்தோஷ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் அமைதியா கேளுடா. நைட் இங்க படுத்திருந்த நீ எப்படி மாயா ரூம் போன? அதான்டா எனக்கே தெரியல. இப்ப உனக்கு குழப்பமா இருக்குல்ல சந்தோஷ், மாயாவோட தப்பு பண்ணதோ நீதான். பூஜா வயத்துல வளர குழந்தைக்கு அப்பாவும் நீ தான்டா. என்னடா? ஆமாடா சந்தோஷ், நேத்து மாயா எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நான் ஓடி வந்தேன்டா. அப்படி நான் வரும்போதுதான் ஏதோ ஒன்று என்ன தாக்குச்சுடா சந்தோஷ். இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நம்ம யாரும் இங்க இருக்க வேணாடா, நம்ம எல்லாரும் இந்த பங்களா விட்டு போயிடலாம்டா சந்தோஷ். நம்ம ஏன் போகணும் இந்த பங்களா விட்டுட்டு? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் அம்பாள் கோயில்ல இருக்காரு, அவரை போய் பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும். யா ஐயோ செண்பகமா, அவங்க எல்லாம் வந்து இதை எதுவும் பண்ண முடியாது. என் கோலத்தை பாத்தீங்கல்ல, ஏதோ எனக்கு நடந்தது பரவாயில்ல, இதுவே உங்களுக்கு யாருக்கா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய் செண்பகம் தான் சொல்றாங்கல்ல, போய்தான் பாப்பமேடா, இது உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ சந்தோஷ், டேய் நான் சொல்றது நீ கேளுடா, போறோம். மன்னிச்சிட்டு பூஜா, ஒரு புருஷன் கொண்டாடிட்டு பேசக்கூடாத வார்த்தைலாம் சேர்த்து நான் அவனை திட்டேன், அப்புறம் நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப எனக்கு இப்ப புரியுது. இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நான் பிடிக்காம வேணா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஆனா உனக்கு துரோகம் பண்ண நான் நினைச்சதே இல்லை பூஜா. இது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா அதுவே எனக்கு போதும். நான் உங்களை இன்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேங்க. நாம கல்யாணம் பண்ணி இங்கே வந்த ரெண்டாவது நாளே உங்கள் பர்ஸில் மாயாவோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அப்போவே உங்களோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்னை தொடும்போது மாயாவை மறக்க இதுவே ஒரு மறந்தாக இருக்கும்னு நான் என்னையே முழுசாக உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமும் நீங்கள் மாயாவை சரோஜானு நம்ம பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போதான் இன்னமும் நீங்கள் மாயாவை மறக்க முடியாமல் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் மாயாவோட தப்பு பண்ணுறத நான் பார்த்தும் கூட உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி நினச்சி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இங்கே நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்கள் இல்லைன்னு. இதுவே எனக்கு போதும் பூஜா, நீ எப்போ புரிஞ்சுக்கிட்ட? சந்தோஷ் போலாமடா? போலாம்டா. பூஜா எல்லாம் பத்திரமா இருங்க, எக்காரணத்துக்கு கொண்டு யாரும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம். நாங்கள் எப்படியா சாமியார் கூப்பிட்டு வந்துடும், எல்லா பிரச்சனையும் தீந்துடும் பார்த்துங்க. வாடா போலாம். வரதா கொஞ்சம் கதவு மூடுறா. ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மாட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மட்டன் ஃப்ரை வறுக்க சொன்னாலும் வறுப்பேன், இட்லியில வர ஆவிய பாக்கிறதுனாலும் பாப்பேன். ஆனா உண்மையான ஆவிய பாக்க சொல்றாரு, அது என்னதானே பாக்கும்? பயத்துல நடுங்குதா சரக்கடிக்காதான் நடுங்குதான்னு தெரியலையே. வெளியில போய் ஒரு பெக்கு போட்டா சரியா இருன்னு நினைக்கிறேன், எப்படி போறது?
அப்பாடா, நிம்மதியா ஒரு பெக்கு போட்டுட்டு வந்துட வேண்டிதான். நாச்சு முத்தா, இங்கே கூட வந்த கொஞ்ச நேரத்துல சாமியார் வந்துருவாரு. என்ன பயப்படாத, போமா. குட் ஈவினிங் சார். சார், நீங்க ஒப்படைச்ச கேஸ்ல முக்கியமான குற்றவாளி யாருங்கறத கண்டுபிடிச்சேன் சார். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிரோம் சார். அப்புறம் என்ன? கோ ஹெட். தேங்க் யூ சார். இந்த பங்களாவுக்குள்ள பெண்ணாசை நிறைவேறாத ஒரு மனிதன் இறந்திருக்கிறான். அவன்தான் இங்க அரூபமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். இதுதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்க உடனே பூஜைக்கு ஏற்பாடு செய்ய.
ஒன்னும் தெரியாத மாதிரி நடக்கிறியா? கார்த்தி என்ன காப்பாத்தி இந்த பங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்தான். அப்பதான் மாயாவை பார்த்தேன். கார்த்திக், என்ன என்னாச்சு? கார்த்திக், யார் இவர் அடிபட்டு இருக்காரு? கார்த்திக், உனக்கு என்னாச்சு? என்ன விடு மாயா, இவர் என் ஃப்ரெண்ட் ஈஸ்வர், மனத்துக்காக ஒரு நாலு பேர் இவர் அடிச்சு போட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, நான் இதை வந்துடுறேன். சரி பாத்தி ஈஸ்வர். பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டது எனக்கு மாயாவோட அழகு ஒரு மாற்றத்தை தந்துச்சு. தாய் இல்லாம வாழ்ந்த எனக்கு மாயாவோட அன்பும் பாசமும் ஒரு தாயோட உணர்வை கொடுத்துச்சு. அதுவே மாயா மேல காதலாவும் மாறுச்சு. ஒரு நாள் நாங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்கும் போது கார்த்திக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும் அதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறத பார்த்து நான் பணம் கொடுத்து உதவினேன். அதுக்கப்புறம் எங்க காதல் நெருக்கமாச்சு. மாயாவோட அம்மாவை டிசார்ஜ் பண்ணனு சொல்லி மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டாங்க. நான் பணம் இல்லாம செக் கொடுத்தேன். இது பிளாங்க் செக்டா, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்து கட்டிடு. அதுக்கப்புறம் என்னை ஓவரா குடிக்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே கார்த்திகோட நாடகம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் மறைமுகமா தான் நடக்கணுமா? இல்லமாயா, இப்பதானே ஈஸ்வரன்ற பேங்க் ஓபன் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போறோம்மா. நமக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் எல்லார மாதிரி ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி வரலாமாயா. மாயா, என்ன மாயா பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வர், அது வந்து அம்மா பத்தி பேசிட்டு மடியில படுத்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கணுமா? தப்பா நினைக்காத ஈஸ்வர். சீ, உன்னை சாந்தமான பொண்ணு நினைச்சேன், ஆனா இப்படி சாக்கடையா இருப்பேன்னு நினைக்கலடி. ஈஸ்வர், என்ன பேசுற? மாயா முட்ரா பிச்சைக்கார பயல, என் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கூட்டி கொடுத்த. நீ எல்லாம் ஒரு நண்ப, விடியதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கு ஒரு முடிவு கட்டண்டா. Hey! 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 Hey
கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்டா போச்சடா. உன்ன உயிரோட விட்டுறலாம் தான் நினைச்சேன், ஆனா என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்ன உயிரோட விட்டா அது சரியா வராதுடா, அது எங்களுக்கு தான் ஆபத்து. என்ன கொன்னதுக்கு அப்புறமா இந்த பங்களால வெறும் அரூபமா சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார்த்திகை பார்த்தேன். கார்த்திகையும் சந்தோஷியும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சு சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் ஒரு சில நல்லதும் பண்ணேன், கெட்டதும் பண்ணேன். அதுக்கப்புறம் மாயாவை இந்த பங்களாவில் பார்த்ததும் கோவப்பட்டேன். எனக்கு நடந்தது தான் சந்தோஷுக்கும் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகையும் மாயாவையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சந்தோஷ உருவத்துல போகும்போது பூஜாவோட தெய்வ பக்தி சந்தோஷ கலகம் இல்லாம காப்பாத்திருச்சு. நடந்தது பணத்துக்காக வாட விளநாளையும் கூட பழகிட்டு இருந்த என் சுத்தமே வந்து உனக்கு காசுன்னு சொல்லி அன்னைக்கு கொடுத்துருப்பேடா. உன்னை நான் நண்ப மாதிரியா நினைச்சேன். இந்த வீட்டுல சிரிசமமா உன்னையும் ஒரு முதலாளியா வச்சு அழகு பார்த்தடா. எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு. போட உண்மையா தாண்டி காதலிச்சு. எங்க அப்பா என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சப்ப கூட ஒவ்வொரு நாளையும் பொண்டாட்டியை தொடாம கஷ்டப்படுத்திருக்கேன். ஏய், பணத்துக்காக உடம்ப விற்கிறவளும் பணத்துக்காக காதலை விற்கிறவளும் ஒண்ணுதாண்டி. அதுக்கு நீ உடம்பே வித்துருக்கலாண்டி. உனக்கு பணம் தாண்டி முக்கியம். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கடி, ஓடி. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணித்தான் நீ முக்தி அடைய வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் செய்யறேன். நீ இந்த தேங்காய் முக்கண்ணுக்குள்ளார வந்து இறங்கிடு. கார்த்திக், மாயா இந்த இதுல இருக்கிறது ஈஸ்வரருடைய ஆத்மா. பெருமாள் கோயில் மலை மேல கொண்டு போய் அங்கிருந்து போட்டுடு. சார்,
நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கலடா ஈஸ்வர். நீ தாண்டா உன்னை கொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்ட. என் லட்சியம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது தான். ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கல. நான் எதுலையுமே தோக்கக்கூடாது ஈஸ்வர். நான் ஜெயிச்சே ஆகணும் ஈஸ்வர். நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனை ஆத்மா உருவானாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் ஈஸ்வர். கார்த்திக் என்ன பேசுற நீ? ஆமாம்மாயா, நான் திருந்துற மாதிரி நடித்தேன். நான் திருந்திட்டேன்னு நினச்சியா? நான் திருந்த மாட்டேம்மாயா, என்னை யாரும் திருத்தவும் முடியாது. கார்த்திக், நீ என்னை உண்மையை லவ் பண்ணுன்னு சொன்னதுக்காக தான் என்னோட உண்மையான காதலை கூட கலங்கப்படுத்திக்கிட்டேன். நமக்கு இவ்வளோ நடந்திருக்க, இதுக்கப்புறமும் திருந்தலைன்னா நீ மனுஷனே கிடையாது. இல்லைம்மாயா, நான் எப்பயுமே முன் வச்ச காலை பின் வச்சது இல்லைம்மாயா. பணம் இருக்கவங்க தான் மனுஷனாக வாழ முடியும்னு சொன்னேன். நம்மக்கிட்ட தான் இப்போ பணமே இல்லையே. முதல்ல பணத்தை சம்பாதிப்போம்மாயா, அப்புறமா மனுஷனாக வாழ்றதை பற்றி யோசிப்போம். இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ சொல்றத நான் செய்வேன். இந்த இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீ கேப்பியா கார்த்திக்? என்னம்மாயா சொல்லு. எனக்காக நீ எவ்வளோ செஞ்சிருக்க, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனாம்மாயா. சொல்லுமாயா கார்த்தி. மாயா என்னம்மாயா? மாயா ஹே, மாயா ஹே, சந்தோஷ்.